நாலஞ்சு சீன்லாம் அச்சு பிடிச்சி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கைத்தட்டு வாங்கிட்டேன்லாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபாரின்லாம் போய் ஷூட் பண்ணி சூப்பராக கண்ணாடிலாம் போட்டு கலக்கில் சொக்கெல்லாம் போட்டு அடி நிற்கும் போது அப்புறப்பா சூப்பராக ஹாப்பியாக இருந்துச்சுனாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், லக்ஷ்மியை வந்து இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோனா பண்ணியிருக்கிறாங்க. இன்னமா இருக்கிறாங்க இந்த பொண்ணு, செம்ம அழகு செம்ம பிரிட்டி பா. ஆனால் பெர்ஃபார்மன்ஸு செம்ம போறனாச்சு. ஆடியன்ஸே பல இடத்துல வந்துட்டு வியூ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கேஸ்வமா சார் வந்து படம் ஃபுல்லாக வராங்க, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு, பையனை நம்புகிற ஒரு குட் டேடியாக இருக்கிறாங்க. ஸோ எல்லா டேடி இதை பார்த்துட்டு பையனை இப்பெல்லாம் நம்பணும், பையன் எங்கே போனாலும் சரி தம்பி போயிட்டு வா வரிக்கு வேணால் காசு கொடுணுமான்னு கேட்கணும் நீ சரியா. படத்தில் வந்து சதீஷ் நடிச்சிருக்கிறாப்புல. ஸோ இந்த படத்தில் வந்து காமெடின்னு சொன்னாங்க, ஆனால் காமெடி பண்ணாமல் வேற ஏதோ ட்ரை பண்ணி ஆடியன்ஸ் வந்து செம்ம சீரியஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேச வேணா, நோ கமெண்ட்ஸ். படத்தில் வந்துட்டு ஃபேமிலி சினிமா வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஸோ நான் மலாக்கா ஐ லவ் யூ அந்த கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. படத்தில் வந்துட்டு ரெண்டு பயங்கரமான வில்லனை காமிச்சிட்டு ஃபைனலாக வந்துட்டு கிளைமேக்ஸில் அவங்க ரொம்ப காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு அதுவே வந்துட்டு மனசு லைட்டாக வலிக்குது நமக்கு. கதை வந்துட்டு இப்படி தான் போகும் இப்படி தான் போகணும் ஆடியன்ஸ் வந்து பக்கம் பக்கம் சொல்கிறேன்னாச்சு. அது என்ன அந்த அளவுக்கு ஒரு வீக்காக இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். நான் நவ் வி டிஸ்கஸ் இன்டெப்த் ஆடியன்ஸ். படத்தில் வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ரொம்ப லேகு, அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரியில் வந்து ரொம்ப வீக். சாங் பிளேஸ்மெண்ட், சாங் வந்துட்டு கேட்கும் போது அடிச்சுமா இனிமையாக இருந்துச்சு, பட் பார்க்கும்போது அந்த அளவு ஒட்டல என்னாச்சு. நெக்ஸ்ட்டு டைரக்டர் ரத்னசிவா. ஸோ அவரோட ஃபஸ்ட்டு படம் வந்து வாடியில், அது வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. சரி இந்த படம் செம்மையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போன ஆடியன்ஸ் எல்லாருமே செம்ம ஏமாற்றுறோம். என்னடா எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு செம்ம காண்ட் இருக்குது. முக்கியமான விஷயம், படத்தில் வந்து ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. கிளைமேக்ஸில் வந்துட்டு எதுக்கு அடிச்சுக்கிறானுங்கன்னே புரியாமல் மூணு பேர் வந்து WWF மாதிரி மாறி மாறி அடிச்சுக்கிறானுங்க. விஜய் சார் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், பஞ்சு நான் பஞ்சு மாதிரி பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி முக்கியமான விஷயம் எல்லாமே பஞ்சில் தான் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் சார் தூக்கி போறாப்புல கார்லாடி ரெண்டு மூணாவது இப்படி செதறது. ஸோ விஜய் சார் இனிமேல் நீங்கள் வந்துட்டு ஸ்கிரிப்ட் வந்துட்டு பழையபடி நீங்கள் பழைய பேக் டு ஃபார்ம் நீங்கள் வரணும்னு ரொம்ப கேட்டுக்கிறேன். கிஷோரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்போதுமே செம்மையாக சூப்பராக நச்சுன்னு இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வேஸ்ட் பண்ணனா சொல்லணும். இன்னமும் அவர் வந்துட்டு லவ் ஃபீல் இல்லை, காதல் பட பரத் மாதிரி ஞங்கன்னு சுற்றினே இருக்கிறாரு. அது பார்க்கும்போது நமக்கு ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது பயங்கரமான கன்ஃபியூஷன் இருந்தாலும், செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் அருமையாக கொண்டு வந்து லிங்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை இன்னும் நம்ம பெட்டராக பண்ணிடலாம், ஸ்க்ரீன் பிளேனும் சூப்பராக நச்சுன்னு அமைச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தை வந்துட்டு ஒன் டைம் பார்க்கலாம். விஜய் சேதுபதிக்கு வந்து இந்த படம் வந்து அடுத்த கடை கொண்டு போகணும்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இந்த படம் விஜய் சேது ஃபேன்ஸுக்கு ஆஹா ஓஹோ அப்படின்னு இல்லைனாலும் பிடிக்கும்.